ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா சேமியா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஐஸ் ரெடியாக இருக்குது. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 20 ரூபா பாக்கெட் எடுத்திருக்கேன் பால். பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஸோ பாக்கெட் பால் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 hour காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீமியாக வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேமியா வந்து எடுத்திருக்கேன், நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பால் நல்லா காஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. சேமியா வந்து நல்லா வேகணும். ஸோ பால்லேயே நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் சீக்கிரம் வேகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும், இல்லைன்னா வேகாமல் போயிடும். அதனால் சேமியா நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஸோ அதனால் நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தனையும் எடுத்து பார்த்திங்கன்னா க்ரீமி அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது எசன்ஸ் பிடிக்கும்னா நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நான் அதுலேயே 1 மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். ஸோ சேர்த்துட்டு இப்போ நான் 1 டம்ளர் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். கலர் சேர்த்துறதுக்கு 1 டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஃபுட் கலர்னு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது க்ரீனு இல்லை ரெட்டு வேறு ஏதாவது சேர்த்துருந்தா சேர்த்துக்கலாம். அது கூட பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணுமானாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரி மட்டும் இருக்குது, ஸோ அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட மேலேயே கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா மேலே வந்து நல்லா அழகாக தெரியுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ் க்யூப்பில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டம்ளரில் இருந்துச்சுன்னா டம்ளரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஐஸ் க்யூப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலேயே வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு நம்ம கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் மாதிரி சேர்த்துக்குவாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாதி ஒயிட்டு பாதி ஆரஞ்சு கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கேப் போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ உடனே எடுத்தோம்னா வராது, அதனால் பச்சை தண்ணியில் நனைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நான் பச்சை தண்ணியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம்